மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம எப்பயுமே வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணோம்னா சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வெரைட்டி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு மட்டும்தான் சாதம் வந்து குறைவாக இருந்தால் ருசியாக இருக்கும். மற்ற ரைஸ் எல்லாத்துக்குமே சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். நான் வந்து பாசுமதி அரிசி தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் எப்பயுமே நம்ம டெய்லி சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியை கூட நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துட்டு தாளிச்சுக்கலாம். நாலு வரமிளகாய், ஒரு பத்து பல் பூண்டு, இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்பையும் பழுவலுன்னெலாம் அரைக்கக்கூடாது, லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மசாலா வந்து ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சு விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டியிருக்கேன். வெங்காயத்தை ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கிட்டால் போதும். இதையும் வதக்கிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொடமிளகாயை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு கொடமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், பெரிய தக்காளினா ஒன்று, சின்ன தக்காளினா ரெண்டு. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது வதங்கிறதுக்காக. கடைசியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதையை வதக்கிடுவோம். பாருங்க, இந்தளவுக்கு தக்காளியும் கொடமிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் சேர்த்துடலாம். தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றணும், அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. சும்மா அந்த அரைக்கிறதுக்காக, நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் கூட நீங்கள் அரைக்க முடிஞ்சால் அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலந்துருவோம். ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலாவை அந்த தக்காளி கொடமிளகாய் கூட வதக்கி விட்டுக்கலாம். அப்போ அந்த பச்சை படையெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக தான் கொடமிளகாய் வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டேயே நம்ம வதக்கிட்டுருக்கோம். தக்காளி கூட சேர்ந்து ஒரு மூணு நிமிஷங்கிட்ட நல்லா வதங்கிச்சு. அதுக்கப்புறமா இப்போ மசாலா சேர்த்தோலையே அதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு, அதுலேயே கொடமிளகாய் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வதக்கினதில் அந்த பச்சை மசாலா வாடையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போது சிம்மில் வச்சுட்டு இப்போ சாதம் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் வந்து எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை கலந்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக. அந்த கொடமிளகாய் பச்சை கலராகவும் நம்ம ரைஸ் வெள்ளையாகவும் இருக்கிறது, அந்த தக்காளியோட கலர் இதெல்லாம் சேர்த்து இருக்கிறப்போ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அந்த பூண்டை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது பூண்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்பயுமே அரைச்சி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணுறப்போ. இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விடுறப்போ என்னாகுன்னா நம்ம அரிசி வந்து உடஞ்சிராமல் இருக்கும். அதுக்காக தான் நான் ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விடுறேன். இப்போ மேலே கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம். நம்ம முன்னாடி ரைஸில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் நம்ம இந்த மசாலாவெலாம் சேர்த்து பிசைகிறப்போ உப்பு பத்தாது, அதனால மேலே லைட்டாக தூவிட்டு கிளறிக்கலாம். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் கரு மல்லித்தலை தூவுறதுனாலும் தூவிக்கலாம். நான் வந்து மல்லித்தலை இதுக்கு மேலே தூவிக்கலை. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, அந்த மாதிரி சூப்பரான ஒரு டேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதம் இது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கத்திரிக்காயை இது போல் சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். காய்க்கு உப்பு, எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் காயை. நம்ம வறுக்கிறதுலையே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். கத்திரிக்காயை இது போல் வதக்கியாச்சு பாருங்கள், இதுலேயே நல்லா கத்திரிக்காய் வெந்துடும்.
தனியாலாம் வேக வைக்க தேவையில்லை. தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடும். அதனால இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு 6-7 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதில் வதக்கின கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். 3 முட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, முட்டையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, கத்திரிக்காய் வந்து உடஞ்சிரும். கத்திரிக்காயும் முட்டையும் கிளறியாச்சு. பாஸ்மதி அரிசியை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாடு செய்கிற அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ சாதத்தை இது கூட சேர்த்துடலாம். போட்டுட்டு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தலை. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, இப்போவும் கிளறிக்கலாம். ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் போட தேவையில்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைனா மட்டும் லைட்டாக போட்டு கிளறிக்கோங்க. மற்றபடி எல்லாத்துலேயுமே நம்ம உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான், ரைஸ் கலந்தாச்சு. கத்திரிக்காய் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரைஸை, பாஸ்மதி அரிசியை நான் வந்து குக்கரில் தான் வேக வச்சு எடுத்தேன் பாருங்கள். அது அப்படியே குழையாமல் அப்படியே அரிசி முழுசு முழுசாக அப்படியே இருக்குது. ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் விட்டு 1-2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா ரைஸ் வந்து வெந்திருக்கும். அவ்வளோதான், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வடித்து எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறம் ஆகட்டும். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா ரெண்டுமே சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகட்டும். கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வேர்க்கடலை சேர்க்கணும். கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறம் ஆனால் தான் அடுத்து அடுத்து போடுறப்போ கரெக்டாக இருக்கும். அடுத்து 2 வரமிளகாய், கருவேப்பில, கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் வந்து 4 நெல்லிக்காயை இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய மஞ்சத்தூள் வேண்டாம். பார்த்தீங்கன்னா இதை நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்ருவோம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம இதை வதக்கிக்கிட்டால் போதும், நல்லா அந்த ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன், நான் சிம்மில் வச்சுட்டு தான் சேர்த்துருக்கேன். நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு கிளறிடுவோம். அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளறியாச்சு. நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு உப்பு சேர்த்துட்டு கலந்துருவோம். பீட்ரூட் போட்டு கலந்து விட்டாச்சு. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அந்த பீட்ரூட்டில் இருக்க தண்ணியிலே வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னாலும் அப்படியே விட்டுறக்கூடாது, அப்பப்போ எடுத்து இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வைக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும்.
இன்னும் லைட்டாக அந்த தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம சாதம் போட்டு கிளறணும். இந்த காயோட ஈரப்பதம் இருக்கிறப்பவே நம்ம சாதம் போட்டு கிளறணும்னா அந்த சாதம் வந்து கொஞ்சம் கசகசன்னு ஆயிரும். அதனால் நல்லா தண்ணி வற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதத்தை போட்டு கிளறணும். இந்த மாதிரி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். அவ்வளோதான். இப்போ இதில் வேக வச்சு எடுத்துருக்கோம்லையா சாதம், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கிளறிடுவோம். சாதம் வந்து கிளற கிளற பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து மாறிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க, ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் எடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரொம்ப டார்க் கலராக இருக்கும். டைம் ஆக ஆக இதோட கலர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பீட்ரூட் வந்து எப்போவுமே இனிப்பாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இனிப்பாக இருக்கிறப்போ இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போவே பார்த்திங்கன்னா கலர் ஓரளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கலர்னதுக்கும் இப்போ கலர்றதுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி கலர் மாறி இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப அருமையாக கலர் மாறும். அதே போல் பார்த்திங்கன்னா பீட்ரூட்லாம் தாளிக்கிறப்போ பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. வரமிளகாய் போட்டிங்கன்னா அதோட கலருக்கு வரமிளகாய் கலருக்கும் பீட்ரூட் கலருக்கும் ஒரே போல் இருக்கும், நம்ம அது தெரியாமல் கடிச்சிருவோம். அதனால் பச்சை மிளகாய் போட்டுட்டிங்கன்னா அது தனியாக தெரியும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு பீட்ரூட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. சைடிஷ் கூட கேட்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம பீட்ரூட்லேயே இந்த சாதம் கலரி இருக்கோம் இல்லையா, அதனால் சைடிஷ் கூட தேவைப்படாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதும் கூட. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா காய் எதுவுமே தனியாக சாப்பிட மாட்டாங்க, அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒன்றா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நம்ம லஞ்சுக்கு கொடுத்து விட்ட மாதிரி இருக்கும். ரைஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காயை துருவி தாளித்து இந்த மாதிரி பரட்டி கொடுக்கறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. வேலையும் ஈஸியாக முடியும், நல்ல சத்தான சாப்பாடும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வரட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வரமிளகாய் ரெண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ அந்த வறுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு இன்னும் கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ வறுத்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து மூணு கேரட் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சாதத்துக்கு நம்ம கேரட் துருவி போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் துருவி தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் நம்ம சாதத்தோட கிளறதுக்கு நல்லா வரும். அதனால் துருவி மூணு கேரட் சேர்த்துருக்கேன். ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு மூணு கேரட் எடுத்து துருவியிருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் மூடி வச்சிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் இந்த மாதிரி நான் வேக வச்சுருக்கேன், ஏன்னா கேரட் என்ன இருந்தால் லைட்டாக வேகணும் இல்லையா, அப்படியே போட்டு கிளற முடியாதுல்ல, அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். அடுப்பில் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் தண்ணியே ஊற்றாமல் நல்லா வெந்து வந்துடும். இதை நம்ம அப்படியே எடுத்து பொரியலாக கூட சாப்பிட்றலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து துருவி போட்டிருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது கேரட் வேகிறதுக்கு, சீக்கிரமாக வெந்துடும். இப்போ கேரட்டில் இருந்தால் ஈரப்பதம்லாம் வற்றி நல்லா கேரட்டும் வெந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்குள்ளேயே அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறிடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாதம் வந்து நல்லா வேக வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வெரைட்டி ரைஸ்க்குலாம் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாம். மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை ஒரு அடி அடிச்சிடலாம் பாருங்கள். இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிருக்கேன். இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள். இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கணும், தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் மட்டும் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிச்சு விட்றலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு வெங்காயம்,
வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தட்டக்காயை இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து மஞ்சள் தூள், தேவையான உப்பு இப்போ கலந்துருவோம். காயை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம். சும்மா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 3-4 நிமிஷத்துக்கு வேகட்டும். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி காயும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு, லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு அதை மறுபடியும் கலந்து விட்டுருவோம். மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அந்த காயில் இருக்க தண்ணியும் நல்லா வற்றிடும், நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வடையும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 நிமிஷங்கிட்ட நான் வந்து வதக்கி விட்டுட்டேன், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியும் நல்லா வற்றியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த சாதத்தை கிளறிடுவோம். இப்போ லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கெலாம் போகிற டைமில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸாக பண்ணுவீங்களே அந்த மாதிரி இதுவும் ஒரு போல ரைஸ். இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் வந்து 3 மிளகாய் சேர்த்துருந்தேன், நீங்கள் வந்து உங்களுக்கு 2 1 இல்லை இதை விட அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாசுமதி வேக வச்சு எடுத்திருக்கேன், அரை மணி நேரமாக ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சிருச்சு. 100 கிராம் வெண்டைக்காயை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணக்கூடாது, வலுவழுப்பாயிரும், அதனால இந்த அளவுக்கு வெட்டிக்கோங்க. இப்போ கரெக்டாக இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். வெண்டைக்காய் வதக்கிறப்பவே உப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் உப்பு பிடிக்கும். வெண்டைக்காயில் அந்த வலுவழுப்பு இல்லாமல் வதக்கியாச்சு, இப்போ எடுத்துடலாம். இதை தண்ணி எடுத்து வச்சிடலாம். வெண்டைக்காய் வதக்குன அதே எண்ணெயில் 3 பூண்டுப்பல்லை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 முட்டையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். முட்டையை உப்பு போட்டு அடித்தாச்சு, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை போட்டதுக்கு அப்புறமா உடனே கலந்து விட்டுருணும். இதில் வெண்டைக்காய் சேர்த்துடலாம். இப்போ ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் போட தேவையில்லை. முட்டை வெண்டைக்காய் எல்லாமே உப்பு போட்டு தான் வறுத்துருக்கோம். இதுக்கு மேலே மிளகு தூள், மல்லித்தலை, அவ்வளோதான். இப்போ இதை கலரிடலாம். ரைஸெல்லாம் போட்டு கலந்ததுக்கு அப்புறமா உப்பு பத்தலைன்னா உப்பு லைட்டாக மேலே சுடிக்கலாம். அவ்வளோதான், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ருசியாகவும் வெண்டைக்காய் முட்டை ரைஸ் ரெடியாகிடுச்சு. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும்.